பாக்யலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் விஜய் விஷால் அவர்கள் எதுவுமே சொல்லாம திடீர்னு விலகுனது யாராலையுமே நம்ப முடியாம இருக்கிற நிலையில இப்போ இந்த சீரியலோட மெயின் லீடான நடிகை சுஜித்ரா அவர்கள் நடிகர் விஷால் விலக என்ன காரணம் அப்படின்றத பத்தியும் அவர் திடீர்னு விலகுனத பத்தியும் ஒரு சில உண்மையான விஷயங்களை சொல்லிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில கிட்டத்தட்ட 5 வருஷத்தை தாண்டி ரொம்பவே பிரம்மாண்டமா ஒளிபரப்பாயிட்டு வர்ற சீரியல் தான் பாக்யலட்சுமி. இந்த சீரியல் இவ்வளோ வருஷம் வெற்றிகரமா போக ஒரு முக்கியமான காரணம் இந்த சீரியல்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே முக்கியத்துவம் இருக்கும். என்னன்னு சொல்ல போனா இதுல மெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாரையுமே சொல்ல முடியாது. இதுல குறிப்பா எழில் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிகர் விஜய் விஷால் ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு வருஷமா நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு சீரியலை விட்டு வெளியிட்டாரு. இது பல ரசிகர்களுக்கு பல விதமான கேள்விகளை மட்டும்தான் உருவாக்கியிருக்கு. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல எழில் அம்மா கேரக்டர்ல பாக்யாவா நடிச்சிட்டு வர நடிகை சுஜித்ரா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் விஷால கிட்டத்தட்ட 5 வருஷமா பக்கத்துல பாத்துட்டு வர அவரு இந்த சீரியல மட்டும் எனக்கு மகனா இல்லாம நிஜத்திலயும் அவர் என்னோட புள்ள மாதிரி தான் பாத்துட்டு வர அவருக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கு, எல்லாரையுமே அதிகமா மதிப்பாரு. இப்படி ஒருத்தரை பாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இவராலேயே ஏத்துக்க முடியாத அளவுக்கு கடைசி நாள் ஷூட்டிங்ஸ்ல சில விஷயம் நடந்துச்சு. அவரும் ஓரளவு பொறுமையாதான் இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே கைமீறி போயிருச்சு. அவரு ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டாரு. எனக்கும் அவரு சீரியலை விட்டு போனது ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு. ஆனா அவரு எடுத்த முடிவு சரிதான், கண்டிப்பா அவரு அடுத்தடுத்து பெருசா வருவாரு. அதுக்கு நான் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிப்பேன். அவரு சீரியலை விட்டு போனாலும் எனக்கு விஷால் எப்போதுமே என் புள்ள மாதிரி இருப்பாரு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சுஜித்ரா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி பாக்யலட்சுமி சீரியல்ல விஷால் அவர்களை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.